பக்த கொடியிலே ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவன் இப்ப ஈத்துனுக்குறான், அவனை நான் சரிப்படுத்திடுறேன். சோயா சோயா சோயா, சின்ன வயசுல செத்து போச்சு வாயா, ஏந்து வாயா. நீ பாட்டுக்கு எடுத்துட்டு போற, திருப்பி வந்த முட்டு இல்லன்னா தலையில கொம்பு மொழிக்கும். ஏ லூசே, இப்ப லாரிக்காரன் வந்து லேசா இடிச்சுட்டு போறான், உடனே ஏ லாரிக்காரா நீ திரும்ப வந்து என்ன இடிச்சுட்டு போ இல்லன்னா என் தலையில கொம்பு மொழிக்கும் சொல்லுவே, மூஞ்ச பச்சா லூசே. வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். பாப்பா எங்க மாமா அங்கதான் இருக்காரு. உங்க மாமா என்னடி மாமா, எங்க பெரியப்பா அங்கதான் இருக்காரு. அவங்க மாமா போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்காரு, உங்க பெரியப்பா அந்த காக்கப்ல இருக்கும். இருந்துட்டு போட்டோமே. முதல்ல நான் சொல்ல வந்த விஷயத்தை கேட்டுக்க, ஸ்கூலுக்கு போன உன் பையனை போற வழியிலேயே கருத்திட்டு வந்துட்டேன். ஐயோ ஏதாவது இப்படி பண்ணீங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது கருத்துக்கலாமே, இப்ப ஒரு நாள் லீவ் வேஸ்டா போச்சே சார். இவரால பொறுக்க முடியல, நம்மள காட்டுக்கு கூட்டு வந்து கொலை பண்ணி போடணும், அதான் ஒரு லட்சியம். மம்முட்டியோட வேலை என்ன? மலையாள படத்துல நடிக்கிறேன். என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க, ஒரே கூத்தா இருக்கும். இந்த வண்டியை எப்படி ஸ்டார்ட் பண்ணதுன்னு தெரியல. சாவிய போட்டா ஸ்டார்ட் ஆயிருப்போது. சாவிய போட்டேன் ஸ்டார்ட் ஆகலையே. ஐயோ சாவிய பைக்ல போறணுமாப்பா. பைக்ல போட்டா ஸ்டார்ட் ஆயிடுமா? அப்படி போட கூடாதுப்பா. அப்படி போட கூடாதுன்னா ஸ்டார்ட் ஆயிடுமா? இப்ப நான் சொல்றதா வேணாமா? இப்ப நான் சொல்றதா வேணாமானா ஸ்டார்ட் ஆயிடுமா? ஐயோ இல்ல நான் பேசுறது. ஆமாண்டா நான் வில்லந்தாண்டா. சார் சார் சார், என் சம்சாரத்துக்கிட்ட போன் குடுக்கறேன் சார், அவளுக்கு கொஞ்சம் மெரிட்டு வைங்க சார். துணி வைக்கிறது வந்து எல்லா வேலையும் என்ன சொல்றேன் சார். டாய் 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 சார், எத்தனை ஹீரோ ஹீரோயிலும் மறிட்டீங்க, என் சம்சாரத்தை மறட்ட மாட்டீங்களா? அது ஒண்ணு இல்லப்பா, என் பையன் தங்கச்சி சிலுங்க ஞாபகம் வந்துச்சா, அதான் கட்டி குடுத்தீங்க. தங்கச்சி என்ன கட்டி குடுத்தீங்க? சரிப்பா, என்ன வேணும் உனக்கு? எனக்கு சரக்கு வேணாம். பாடி மேல உனக்கு கண்ணாடி, நான் வேலைக்கு போயிலாம் உனக்கு என்னாடி, உன் பல்ல வளக்கிடி உன் மூஞ்ச கழுவிடி, உங்க பங்காரம் வர போறான் எழுந்து ஓடிடி. பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு ரவுடி பசங்க எங்களை பார்த்து டாவடிச்சாங்க. ஒண்ணு சைத்திருச்சானா சாமி? நீங்க இமயமலைக்கு எல்லாம் போவீங்களா? செலவு துட்டு கூட போயிட்டு வந்துடுறேன். பிறந்ததே இமயமலை தான்டா. இமயமலை குளிராதா சாமி? சின்ன வயசுல குளிர்ச்சா இல்லையான்னு தெரியலடா எனக்கு. இப்ப கூடவா? இப்ப போகும்போதே ரெண்டு பேருக்கு போட்டு போடுவோம்னா இப்பவும் குளிராது. அப்ப ஏதாச்சும் துண்ணியா? நான் சைஸா குத்தான்ல இல்லையா? உங்களை பார்க்காம சாப்பிடவே இல்ல சாமி. போகப்படாத, உன் வயிற்ற நான் ரொப்பிடுறேன். பொங்கல் செஞ்சுக்கிறாங்க இல்லடா, முந்திரி நெய்லாம் போட்டு அதெல்லாம் குத்து வயிற்ற ரொப்பிடுறேன்னு. நீ கூப்பிட்டா கட்டின புடவையோட அந்த பொண்ணு வருமா? கட்டாம கூட வருவா, அவ புருஷன் தான் ஒத்துக்க மாட்டான். புருஷன் முத போனியே கள்ளக்காதலா? இதுக்கு நான் ஒரு பொழுது ஏற்கனவே நாம ஒரு பொழுதுதான் நாம குடியிருக்கிற. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல் நான் தான் என்று என்று அந்த பொய்யின் வயலுக்கு அடிக்கிற பூச்சி மருந்தை வாங்கி குடிச்சிட்டு வந்துக்கிறான், அப்ப எலி ஜோரம் வந்தா எலி மருந்தை வாங்கி சாப்பிடுவானா? உன் புருஷ செத்துட்டான, ரெண்டாவது கல்யாணம் பண்ண, பழுத்த நெரிச்சு கொலை பண்ணு, எல்லாத்தையும் என்னமோ என்கிட்ட இருந்தா கேட்டு செய்யற மாதிரி என்ன கேள்வி கேட்டுக்கிறேன். அவசியமே இல்ல டாக்டர், ஏன்னா ஒரு போயிச்சாரு. நான் பரப்பேன் சொல்லு நீ சொன்ன உலகத்தை நான் மறப்பேன்.
வரணும்னு என் நெஞ்சுக்குள்ள கோட்டை கட்டி வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா? சரிவா, ஸ்கேன் பண்ணி பாக்கலாம். நாங்க நெஞ்சுக்குள்ள இறங்கி பார்க்க முடியாதுங்கிற தைரியத்துல கோட்டை கட்டி வச்சிருக்கோம், கோயில் கட்டி வச்சிருக்கோம்னு பிளா ஓடுறீங்க. உன்னால எனக்கு ஒரு தக்காளி சாதம் கூட கட்டி வைக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். உங்க குரல் இந்த உலகம் முழுக்க தெரிய போகுது பாருங்க. உலகம் முழுக்க தெரியறதுக்கு என் குரல் திருக்குறள சாதாரண திருக்குறள். ஏமா தாயே, அவ்வளவுதான் ரேஞ்ச். அதுக்கு மேல ஃபீல் பண்ணிக்காத. ஏமாமா, உங்களை நீங்களே குறைச்சி எடை போட்டுக்கிறீங்க. என்ன பண்றது, ஒரு அஞ்சு வருஷம் ரேஷன் கார்டுல வேலை செஞ்சுட்டேன். மாமா கைத்துல போயிடுவியம்மா, இருந்தா இருக்கி கட்டிப்பேன். ஒரு நாள் எனக்கு துணி எடுக்க ஷோரூம் கடைக்கு கூட்டு போனோம். அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு சந்தோஷ்? ஃபேஷன் ஷோல இருந்து ஒரு நாலு பொண்ணுங்க வந்து எதிர நடந்துச்சு. ஏண்டா நாதாடி பூச்ச நாய, ஏதாவது கொஞ்சம் ஃபீலிங்கா பேசினா எதிர பேசாதரா. அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டிரைவரோட ஓட பாத்தியே, அந்த புத்தி தாண்டி உன் பொண்ணுக்கு வந்திருக்கு. வாய குடுங்க, ஏன் இப்படி அபாரமா பண்ணி போறீங்க? யாரு டிரைவர் கூட ஓட பார்த்தாங்க? மனசாட்சியே இல்லாத பேசுறீங்க. அது டிரைவர் இல்ல, சமயக்காரன். நான் ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்லு பாப்போம். காந்தி மட்டும் இறக்காம இந்த காலத்துல இருந்திருந்தானா எப்படி இருந்திருப்பாரு? காந்தி இருந்திருந்தானே தெரியல, எப்படி இருந்திருப்பாரு? உயிரோட இருந்திருப்பாரு. அவளுக்கு ஆன்மீகம் எனும் இந்த பழம் கிடைக்கும். 10,000 ரூபாய் கொடுத்தா பொட்டிகள் கிடைக்கும். என்ன தலசலப்பு!